பாரத பிரதமர் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய நிலையிலே பாகிஸ்தான் மீது அவர் செல்லக்கூடிய அந்த விமானம் செல்லக்கூடாது, தடை விதிக்க வேண்டும் என்ற ஆக்ரோஷம் பாகிஸ்தானுக்கு இருக்கின்றது என்றால், இந்திய திருநாட்டின் வல்லமையாக கொண்டு வரக்கூடிய பாதுகாப்பான நாடாக கொண்டு வருவதற்கு எத்தனை எடுத்த அத்தனை முயற்சிகள் தான் காரணம் என்பதை ஒரு இந்தியனாக தலை நிமிர்ந்து நாம் பாராட்டவே. காங்கிரசிலே பாரத பிரதமராக இருந்தவர்கள் தலைவர்கள் எத்தனையோ முறை வெளிநாடுகளுக்கு அரசு முறை பயணமாக செல்லும் பொழுதெல்லாம் பாகிஸ்தான் தடை சொல்லவில்லை. ஒரு இந்திய பிரஜையாக இதை சொல்கின்றேன், நம் நாடு முக்கியம், தமிழன், நாங்கள் நீதி காப்பாற்றினோம் என்றெல்லாம் நம்முடைய தொப்புள் குடி உறவுகளை எல்லாம் வெட்டி மாய்த்த சுட்டு கொன்ற அத்தனை சொந்தங்களும் நம்முடைய சொந்தங்களும் அகால மரணம் அடைந்த இலங்கையில இன்றைக்கு ராஜபக்சேயுடைய இல்ல திருமணத்திற்கு செல்லக்கூடியவர் யார் என்பதை நீங்கள் இந்த அரங்கத்திலே பதில் சொல்ல. இன்றைக்கு ஒரு ஆதி திராவிடர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இந்திய திருநாட்டிலே மற்ற மாநிலங்களிலே உள்ள உரிமை, காஷ்மீரை சேர்ந்தவர்களுக்கும் ஜம்முவை சேர்ந்தவர்களுக்கும் லடாக்கை சேர்ந்தவர்களுக்கும் அந்த பள்ளத்தாக்கிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த உரிமை இருக்கின்றது என்பதை இன்றைக்கு நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கு ஊடுருவல் குறைந்திருக்கின்றது. எல்லா ஆங்கில பத்திரிகைகள் எல்லா ரிக்கார்டிலும் இன்ஃபில்ட்ரேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஊடுருவல், உதாரணமாக சொல்கின்றேன், அசாம் மாநிலத்திலே அங்கே குடியிருக்கக்கூடிய அந்த சிட்டிசன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சி அதை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் அங்கே குடியிருக்க வேண்டும், தீவிரவாதிகளோ ஊடுருவல் எங்கும் அங்கே நடைபெறக்கூடிய, இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன். அதை செயல்படுத்தியது பாரதிய ஜனதா ஆட்சி. இன்றைக்கு பொருளாதார சீரழிவும் இங்கே இறக்கமும் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அடிப்படையிலே ரிலையன்ஸையும் அம்பானியையும் வைத்துத்தான் பட்ஜெட் போட்டவர் ப. சிதம்பரம். அரசுக்கும் நீட்டுக்கும் எதிராக போராடி, மக்களுக்கு எதிராக போராடி பல்வேறு திட்டங்களையும், வேதாந்தா நிறுவனமும் லண்டன் நிறுவனத்திற்கும் அரசுக்கு எதிராக வழக்காடியவர் நளினி சிதம்பரம். இதை பார்லிமெண்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். 6 வருஷமா ஒரு அரசாங்கம் இருக்கான், இன்னைக்கு வர பொருளாதார மந்த நிலைக்கு சிதம்பரம் போட்ட பட்ஜெட் காரணம். மொராஜி தேசாய் இருக்கும் பொழுதும் பொருளாதார மந்த நிலை வந்தது, ஆர்பிஐல பணம் வாங்கினாங்க, அதை சீரமைப்பு செய்து விட்டார்கள் மத்திய நிதியமைச்சர். நேற்றைக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு 8% குறைச்சதுனால இன்னைக்கு ஷேர்ஸோட வேல்யூ ஏன் அவரு போட்ட பட்ஜெட் இன்னைக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்கல. அவர் தான் அத்தனையும் அவ்வளவு முதலாளிகளுக்காக உதவியாக இருந்து பணப்பதுக்கள், சுவிஸ் பேங்க்ல பதுக்கள், அங்கே பதுக்கள், இங்கே பதுக்கள் என்றும் கீழ்மட்ட மக்களை பார்க்காதவர். அன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தது என்று காங்கிரஸ் ஆட்சியில கேட்கும் பொழுது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண மக்கள் பழகிக்கணும் சொன்னவர் தான் ப. சிதம்பரம். அதாவது ஆட்டுக்கு தாடியும் வேண்டாம், மாநிலத்துக்கு கவர்னரே வேண்டான்னு சொன்னவரு கவர்னரை போய் பார்த்த உடனேயே என்ன பண்ணாரு, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அவர் வந்து இதை வந்து அவர் நல்ல ஒரு புரிதலோடு இந்த போராட்டத்தை எல்லாம் வந்து வித்ரா பண்ணது, வாபஸ் வாங்கினது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். இப்பொழுதும் சொல்கின்றோம், எப்பொழுதும் சொல்கின்றோம், திராவிட கட்சிகள், அனைத்து கட்சிகள் எல்லோருடைய கொள்கையும் நாம் உயிருக்காக தமிழ், உறவுக்காக ஆங்கிலம். நீங்க வந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை சொன்னீங்க, அதுக்காக சொல்றேன். ஒரே ஒரு இங்க இருக்கக்கூடிய நாம் அனைவரும் தாய் தகப்பனாக இருக்கக்கூடியவர்கள், எத்தனை நம்முடைய குழந்தைகள் தனியார் பள்ளிக்கூடங்களிலே கேட்கும் பொழுது அட்மிஷனுக்காக கியூல நின்று ரோட்ல நின்று ரெக்கமெண்டேஷன் பண்ணி சீட் வாங்குறோம். அவங்க என்ன உத்தரவு போட்டாலும் அம்மாவுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க, அப்பாவுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க, அம்மா அப்பா பரீட்சை எழுதணுங்கிறாங்க, அதை ஒத்துக்கிறோம், அதை ஏத்துக்கிறோம், நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்கூல்ல கிடைச்சா போதும், அட்மிஷன் கிடைச்சா போதும்னு நினைக்கிறோம். எத்தனை பரீட்சை வச்சாலும் அதை ஏத்துக்கிறோம். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னு எத்தனை முறை வச்சாலும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிக்க வச்சாலும் அதை ஏத்துக்கிறோம். அரசு பள்ளிக்கூடங்களிலே, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே அந்த மாணாக்கர் போல, அவர்கள் போல ஒரு உயர்ந்த, அவங்களை கம்பீட் பண்ற மாதிரி நம்ம வரணும்னா, படிக்கணும்னா,
அப்போ அரசு பள்ளிகளிலே உங்களுக்கும் நாங்கள் நல்ல கல்வியை தரக்கூடிய ஒரு நிலையிலே புத்திசாலிகளாக அவங்க எத்தனை நீட் வச்சாலும் எத்தனை எக்ஸாம் வச்சாலும் நாங்கள் தயார், அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் நாங்கள் அதை எதிர்கொள்ள தயார் என்ற நிலையை இன்றைக்கு அரசு வந்து உருவாக்கி. அவங்க என்ன கேக்குறாங்க, அந்த தனியார் பள்ளிகளுக்கு நிகரா நீங்களும் அரசு பள்ளியை கொண்டு வந்துருங்க, நீங்க எத்தனை தேர்வு இருக்கு, எங்க குறை இருக்கு? அங்க விலையில்லாத புத்தகங்கள், இன்னைக்கு கம்ப்யூட்டரும் ஒரு ஏழை மாணவன் லேப்டாப் வச்சிருக்கான்னா அது அதிமுக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த ஆட்சி தான். எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் MBBS படிக்கிறார்கள் இன்னைக்கு? நான் புள்ளி விவரத்தோட அது மாதிரியான நிலைகள்ல வரல. நீங்க ஒரு விவாதம் வைங்க, இன்னைக்கு அவர் சகோதரர் செல்வகுமார் வந்து ஒரு ஷீட் எடுத்து வாசிச்சாரு, இது வந்து ஒரு நாகரிகம் அல்ல, நான் இதை பத்தி விவாதம் பண்ண போறேன், என்கிட்ட இது மாதிரியான ஒரு விவரம் இருக்கு, இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துட்டு இதுக்கு பதில் சொல்ல தயாராகுங்கன்னு சொல்லித்தான் நீங்க வாசிக்கணும். நான் பேசுவதெல்லாம் பொதுவான கருத்துக்கள். நீங்கள் புதிய கல்விக் கொள்கைக்கு நீங்கள் உடனடியாக சென்று விட்டு ஒரு விவாதம் வையுங்கள், எல்லோரையும் அழையுங்கள், நானும் அதிலே வந்து கலந்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை புள்ளி விவரங்களையும் உங்களுக்கு தர தயாராக இருக்கின்றேன். அரசு பள்ளி MBBS படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் 5% குறைவு கடந்த 10 ஆண்டுகளாக. நீங்க தரம் ஈக்குவலா, அதனாலதான் இப்ப இருந்தே அடிப்படையில அரசு பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய மாணவர்கள் MBBS இன்ஜினியரிங்கும் போகணுங்கிறதுக்காக ஒரு கொள்கை எடுத்தா உடனே அதற்கு பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு அதிலே ஒரு மாணவன் தனியார் பள்ளிக்கூடத்துல போய் நீங்க படிக்க வைக்கிறீங்க. இப்பொழுதும் அமைச்சர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், 25 மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டன, ஒரு மாநிலமும் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னார். 25 மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டன, 3 ஆண்டுகளுக்கு மட்டுமே தமிழகத்திற்கு விதிவிலக்கு பெற்றிருக்கின்றோம், 3 ஆண்டுகள் முடிந்தவுடன் நிச்சயமாக புதிய கல்விக் கொள்கை மூலமாக அவர்கள் பொது தேர்வுகளை எழுத தயார்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் மனரீதியாக அவர்கள் உருவாக்க போகின்றார்கள். ஒரு பொது நலனுக்காக இதை விமர்சனம் செய்யாமல் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 100 நாட்கள் இன்றைக்கு மத்திய அரசு பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலே அதற்கு நாம் ஓடவிட்டு ஆதரவு கொடுக்க வேண்டும். இல்லை என்றாலும் கூட மக்கள் அதிலே உண்மையான பலன் பெறுகின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர உண்மைக்கு மாறான பிரச்சாரங்களை நாம் தவிர்க்க வேண்டும். நாம் இந்தியாவின் நலன் கருதக்கூடிய ஒரு நல்ல அரசு, பொருளாதாரத்திலே ஒரு சரிவு மந்த நிலை வந்தாலும் அதை சீர் செய்யக்கூடிய நிலைப்பாட்டை நிச்சயமாக இந்த அரசு எடுக்கும். இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆட்சியிலே பெட்ரோல் டீசல் விலை குறைப்பதற்கும் மற்ற நிலைக்கும் எல்லாமே இனிமே இ ஆட்டோ வரப்போது, இ பஸ் வரப்போது, இ டிரான்ஸ்போர்ட் வரப்போது, பேட்டரியில இயக்க போறாங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாம் வழிவிட்டு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமே தவிர எடுத்ததுக்கெல்லாம் போராட்டம், எதிர்த்ததுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி 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 நீங்கள் மீண்டும் மீண்டும் தோற்று போகாதீர்கள். நீங்கள் நினைத்து பார்த்தாலும் இனி இந்திய திருநாட்டை ஆளக்கூடிய நிலையிலே காங்கிரஸ் வர முடியாது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.